அந்த கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் ப்ளம் கேக்குக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 3/4 கப் வந்து ஹோல் வீட் ஃப்ளார், 1/4 கப் வந்து மிக்சர் ஆஃப் ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், முக்கால்வாசி ப்ரௌன் சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், அப்புறம் 1/2 கப் வந்து இந்த மாதிரி மிக்சட் ஃப்ரூட்ஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூன்ஸ், கிரான்பெரி, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைசன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கேக்குக்கு வந்து மெயினாக உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து 1 or 2 இயர்ஸ் வந்து ஆல்கஹாலில் வந்து ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், லைட்டாக நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி லைட் ஒரு டேஸ்ட்டோடு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து இதை வந்து நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து மிக்சட் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் இது வந்து 40 ml இல்லைன்னா 40 grams ஆஃப் ஆயில், அப்படி இல்லைனா நீங்கள் 40 grams ஆஃப் பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் வரத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து வாட்டர். ஸோ அப்புறம் 1/4 கப் வந்து திக் யோகர்ட். ஓகே, இல்லைனா நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும்ல அந்த கர்ட் வந்து கால் தான். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவையானது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா நம்ம வந்து ஒரு பேனில் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் வாட்டர், அப்புறமா இந்த கோகோனட் ஆயில் இருக்குல்ல இதையும் இதோட சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது சேர்ந்து ஒரு இந்த சுகர் சிரப்பில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்ன்ற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் அதில் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் லோ ஹீட்லேயே வச்சு. ஸோ அது கொதிக்கிற டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ 3/4 கப் வந்து ஹோல் வீட் ஃப்ளார், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் போட்டு சலிச்சிடலாம். அப்படியே இதில் இந்த 1 டீஸ்பூன் கோகோ பவுடரும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும், ஆறி அந்த ஃப்ரூட்ஸில் வந்து இந்த சிரப் வந்து நல்லா சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறி ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல இதில் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜென்டிலாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா கர்டு 1/4 கப் வந்து கர்டு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1/4 கப், இந்த நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முக்கால்வாசி ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மேலே டெக்கரேஷனுக்கு வைக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்குது பேட்டர். பேட்டர் வந்து ரெடி. இதோட கலர் பாருங்க, உங்களுக்கு இப்படி வந்து காட்டுறேன். இது பாருங்க எவ்வளோ ரிச் கலர் வந்துருக்கு. இது
அந்த கோகோ பவுடர் போட்டதுனால அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த சுகர் சிரப் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம இதை இந்த டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது 6-inch டின், இதில் வந்து 6-inch பார்ச்மெண்ட் பேப்பர் உள்ள போடுறேன். போட்டுட்டு லைட்டாக ஆயில் வந்து எட்ஜஸ்ல விட்டுட்டு சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு கட்டிறதுக்கு சான்ஸ் இருக்கதனால இப்போ என்ன பண்ணனும், நம்மளோட பேட்டரை வந்து இதல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்க பாருங்க பேட்டர் வந்து இதல போட்டாச்சா. இப்போ ஃபைனலா நம்ம வந்து மிச்ச வச்சிருக்கிற நட்ஸ் இருக்கல கொஞ்சம் அத வந்து இதுக்கு மேல போட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்கு. இப்போ இத வந்து 190 டிகிரீஸ்ல நான் வந்து ஒரு 35 मिनिट्स பேக் பண்ண போறேன். அவனை வந்து 10 मिनिट्सக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். பேக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது அவன்ல இருந்து வெல்ல எடுத்துர்க்கேன். கலர் பாருங்க. அந்த இந்தியால கடைக்குள்ள அது எக்ஸாக்ட் அந்த ப்ளம் கேக்கோட கலர் இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி பிரவுனும் இல்லாம Blackம் இல்லாம ஒரு மிக்சர். சோ இது நல்லா ஆறட்டும், அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ பண்ணிடலாம் திருப்பி. இது கொஞ்சம் ஆறி இருக்கு, இப்போ வந்து வெல்லம் எடுத்துறலாம். வாவ் யம்மி. சோ இப்போ இத கட் பண்றேன். एक्चुअली இது கொஞ்சம் வார்ம் சூடா தான் இருக்கு, இருந்தாலும் கட் பண்றேன். एक्चुअली இன்னும் உள்ளல சூடா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணனும். சோ எனக்கு இப்ப சாப்பிடணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருக்கேன். சரி நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒரு பைட்லயும் அந்த ரைசன்ஸ் அண்ட் அந்த ப்ரூன்ஸ் கிரான்பெரிஸ் எல்லாமே வருது, செம்ம டேஸ்டா இருக்கு. சோ நீங்கள் வந்து சிரப் ஊற வைக்கலன்னா கவலைப்படாதீங்க, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே இட்ஸ் ரியலி வர்த் இட். ஸோ எல்லோரும் கிறிஸ்மஸ் மூடில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய கிறிஸ்மஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.